ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி வச்சிருக்கு, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, இது செகுலர் ஸ்டேட்டடா, எந்த மதத்துக்கும் சொந்தமான நாடு இல்ல. இது வந்து இந்தியா. எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியிருப்பான் அவனுக்கு. தொழிற்சாலை இருக்கிற அடைன்னு சொல்ற மக்களை போய் சொல்றியே, உனக்கு மானம் இருக்க, உனக்கு ஏண்டா துப்பாக்கி, உனக்கு ஏண்டா ட்ரெஸ், உனக்கு ஏண்டா சம்பளம், யாரா குடுக்கறது சம்பளம், யாரா ஓனர் இருக்கு? மக்கள்டா, ஒரு சாராயம் குடிக்கிறவன் 60 ரூபா வரி கட்டுறாங்க, சும்மா இல்லடா. அந்த நாட்டுக்கு சாதாரண ஏழ மகன், உனக்கு நல்ல அறிவு இருந்திருந்தால், நீனும் தமிழனா இருந்திருந்தால், அரசாங்கத்தை காவந்து பண்ணும்னு உனக்கு நினைவுகள் இருந்திருந்தா, உன்னை ஆக்கப்பூர்வமான ஆளா உழைங்கடா. அரசாங்கத்தில் இருக்கோம், மனுஷன் தானே, உனக்கும் பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குல்ல, சுடுறிய எதுக்கு சுட்ட? கட்சிக்காரன் பணம் வாங்கிட்டு போறதுக்கு ஏடா அன்னைக்கு போறீங்க? 130 பேருக்கு கோடி ரூபா, 5 கோடி ரூபா மேல் பேசியிருக்காண்டி ஒரு ஒரு அதிகாரி மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பணம் வாங்கிட்டா நீங்க பாட்டு போயிருவீங்க. மணக்களுக்கு உணர்ச்சி வந்து கொதிச்சுட்டான் பாரு. நீ எல்லா கலவரத்தையும் அடைக்கலாம், யாவும் வச்சுக்கோ. இந்த உலகத்துல ஒரு நாடே இருந்தாலும் அடங்கலாம், ஆனா மக்கள் உள்நாட்டுல குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. மோடிக்கு தான் சொல்றேன், கேட்டுக்கோ, அறிவு இருந்தா தெரிஞ்சுக்கோ. எடப்பாடியா இருக்கட்டும், எந்த பாடியா இருக்கட்டும், பாடி ஆக்கிடுவாங்க, யாவும் வச்சுக்கோ. நாடு சுடுகாலா போயிடும், கடைசியில ஒண்ணு மிச்சப்படாது, வர்றண்ட 6 தான் மிச்சப்படும், யாவும் வச்சுக்கோ. வாழ்க்கைடா சும்மா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டியா? என்ன கேன நினைச்சிட்டு இருக்க? அவன் வேலை பார்த்துக்கிட்டு, கூலி வேலை பார்த்துக்கிட்டு, ஒரு சாராயப்பட்டில் வேணா 60 ரூபா வரிய வாங்கிட்டு, நீ சம்பளம் வாங்கிட்டு அவங்களே அடிப்பா, அவங்க குடியை கெடுப்பா, குடி குடியை கெடுக்கும்னு போட்டு விட்டு ஏன்டா நாய, உன்னே தானா முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். குடி குடியை கெடுக்குன்னு அந்த பாட்டிலையும் போடுற, அதையே நீ லைசன்ஸ் கொடுத்து விற்க சொல்ற. என்னடா நாடு, யாரா சொல்றது இது நாடு? ஏண்டா நாய, எந்த ஆபீஸுக்கு போ? லஞ்சம் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு எங்களை அடக்கிறியா? நீ பாய் சுத்தத்துக்குள்ள பண்ணிட்டா முடிஞ்சிச்சு நினைச்சா கொதிக்க ஆரம்பிக்க. தூத்துக்குடி தான் இந்தியா சுதந்திரத்துக்கு திருப்பு முனை, யாவும் வச்சுக்கோ. இனிதான் திருப்பு முனை இருக்கு. உனக்கு தூத்துக்குடி மட்டும் உருவாயிருச்சுன்னு நினைக்காத, எல்லா குடியும் உருவாகும் இந்தியாவே, யாவும் வச்சுக்கோ. தமிழ்நாடு நினைச்சுக்கா, இந்தியா கடைசி அடிக்கோடி மக்கள் மட்டும் விடமாட்டான். மக்களோட வரிப்பணத்துல பாதுகாவல் தான் வைக்கிறவன்டா காவல்துறை. நாய, நீ காவல்துறையா? நீ சொல்லு, ஏண்டா உனக்கு உணர்வு இல்ல, உனக்கு உணர்ச்சி இல்ல. அந்த ஆய்வு அந்த ஆலை மூடு. மக்கள் எத்தனை, 135, இந்தியா சுதந்திரம் போது 35 கோடி 40 கோடி தாண்டா இருந்தோம், இப்ப 130 கோடி பேர் இருக்கும். 900 ரூபாயாவும் வச்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த அரசாங்கம் கிடையாது. ஏதோ ஒரு தென்னாலிராம குதிரை வளர்த்த மாதிரி எங்களை வளர்த்து வச்சிருக்காங்க. மேடை போட்டுக்கிறது, அவங்கள கையில வச்சுக்கிறது, 4 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிறது, என்னடா மதத்தை கலவரத்தை பண்ணி விடுறது, எங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவது, அதுக்குள்ள மீன் பிடிச்சிட்டு தெரியுறாங்க, யாவும் வச்சுக்கோ. பார்த்த கடற்கரை ஓரமா மீன் திண்டுக்கிட்டு இருக்காங்க, கடலுக்கு போயிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு நொட்டிக்கிட்டு தெரியணும்னு நினைக்காத, அவனுக்கு தான் உணர்வு வரும், யாவும் வச்சுக்கோ. அவன் தான் ஆதிலேந்து வீரமானவன். இப்ப தூத்துக்குடியில ஆரம்பிச்சிருக்கா நெருப்பு, தூத்துக்குடியில பத்த வச்சிருக்கு. உலகம் இந்தியா எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அடக்கிக்கோ, அடங்கிக்கோ, இல்லாட்டி அடக்குவான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. மனிதர் போராட்டம் கிளம்பிருச்சு, இதுக்கு தலைவர்கள் கிடையாது. மக்கள் புரட்சி கிளம்பிருச்சு, தலைவர்கள் கிடையாது. தலைவர்னா கண்ணாநிதியை போய் கண்ணாநிதி கட்சிக்காரனை மிரட்டுவா, பேரியவங்க கண்ணுவா, அவங்க அடங்கி போய் அவங்க காசு வாங்கிட்டு, இங்கிட்டு காசு வாங்கிட்டு, அந்த கம்பெனியில காசு வாங்கிட்டு விட்டுருவாங்க. இது மக்கள் புரட்சி. இதை அடக்க உன்னால முடியாது. அடக்கணுண்டா என்ன சொல்றான்? கோரிக்கை மக்கள், அந்த ஆலய மூலங்களா யாரா ஆர்டர் கொடுத்த ஷூட்டிங் ஆர்டர், அந்த ஷூட்டிங் ஆர்டர கட் பண்ண சொல்றான். அவனை வந்து முதல்ல வேலையை விட்டு நிறுத்துங்கிறான். தற்காலிகமா கூட நீ நிறுத்தலாம் இல்ல, இது என்ன பெரிய திட்டமாடாஜி? ஒரு நாடு குழப்பத்துக்கு ஆளாகுதுன்னா மக்கள் சேதாராகுவாண்டா, யாவும் வச்சுக்கோ. நீ போயிடுவா, நீ போயிடுவா, நீ பாட்டு கொண்ட சிறிசில பணம் கிடைக்கு, நீ பாட்டு போயிடுவா. இங்க எரிய நெருப்பு, எங்க மக்கள் சாவோம், யாவும் வச்சுக்கோ. தெரியாம உட்கார்ந்து இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் நாங்க சுதந்திரம் அடிச்சு இடிச்சு வெள்ளையனை அனுப்புறதுக்கே எங்களுக்கு அந்த வெள்ளையனே அனுப்பிட்டோம், உங்களை அனுப்புறது எவ்வளவு நேரம் ஆகும்? பாரி தூத்துக்குடி சாதாரண ஊர் இல்ல, கேள்வி கேட்கிற ஊரு. இன்னைக்கு இல்ல, அந்த காலத்துல உப்பு சத்தியாகரம் பண்ண ஊரு தூத்துக்குள்ளதான் ஆரம்பிச்சிருக்கு, இப்பவும் தூத்துக்குள்ளதான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த விதை தான் இந்த விதை, புரிஞ்சுக்கோ. நல்லா இருந்தா புரிஞ்சுக்கோ, இல்லாட்டி உன் முண்டாட்டி பிள்ளையும் மனுஷன் தான், காரில் போய்கிட்டு தான் இருப்பாங்க, காரை பிடிச்சி நெருப்பு வச்சு விட்டுருவாங்க, அதுவும் எரிஞ்சு போயிடும். இன்னைக்கு காசு வர்ற மாதிரி தெரியும் உனக்கு. ஏண்டா துப்பாக்கி சம்பளம் இதெல்லாம் யாருடா முதலாளி உங்களுக்கு? நீ அரசாங்கத்தில் வேலை செய்யல, நீ உனக்கெல்லாம் யார் முதலாளி? கூட ஒரு சாராய பாட்டு வாங்குறாண்டா 140 ரூபாய்க்கு வாங்குறான், வாங்கி விற்கிறவனுக்கு 40 ரூபா, அரசாங்கத்துக்கு 60 ரூபா. 40 ரூபா தாண்டா அதோட கிடையும்,
எத்தனை லட்சம் பாட்டு வித்துட்டு வெள்ள சட்டி ஒயிட்டன் வீட்டுல அலையிறீங்களா? மாமா காரணம் அலையிறீங்களா? வெள்ளக்காரனுக்கு மாமா காரணம் இருந்தவரெல்லாம் அழிச்சிட்டோம். பாவம் தான் இந்த விதைக்கு ஆழம். உங்களுக்கு வட்டி கணக்கு பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க நீங்க. தூத்துக்குடி சாதாரண விஷயமா நினைக்காதீங்க, எரிய ஆரம்பிச்சிடும் இந்தியா. இதுதான் உண்மை. நீங்க கவனமா இருந்துக்கிறங்க. நான் மக்கள் பாவம், அப்ராணி மக்கள், அடிக்கோடி மக்கள், கல்வி இல்லாத மக்கள். அவன் வத்தைக்கு வளைக்கு போறவன் சம்பாதிச்சு உனக்கு தர்றான். கப்பல் துறைமுகத்துல நீ அந்நிய செலவானி வீட்டு தர்றான். என்ன கொடுக்கற? கடலுக்கு விழுக்காடா கொடுக்குறீங்க? அதை கொடுக்க போறது இல்ல. ஒரு 5000 ரூபாய் கொடுப்பானி அவன் கையில. வெறும் ராலும் கணமா நல்லது கெட்டது அத்தனை சங்கு அத்தனையா வெள்ளாட்டியாச்சு சம்பாதிக்கிறேன். நீ அறிவு இல்ல நாய. இந்தியாவில் உள்ள பாதி உழைப்புல படுறது எதிரியுமா உனக்கு? எங்க இருந்து வருது? போய் வேலை செய்யறான்டா. 100,000 பேர் மலேசியாவில் வேலை செய்யறான்டா. அவ்வளவு காசு இந்தியாவுக்குள்ள நடக்குது. திண்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க நாய. ஒழுங்கா நடந்துக்கும்.